இப்போ ஆப்கானிஸ்தான் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு போர்க்களமாக இருந்தது. அங்கே வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட ஃபோர்ஸை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக. அங்கே வந்து தீவிரவாதத்தை ஒழிக்கணும்ட்டு எப்பவுமே அமெரிக்கா தாலிபான் அவங்களுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட ஃபோர்ஸை வெளியெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை பிடிச்சிட்டாங்க. அது வந்து பயங்கரமான நியூஸாக இருந்தது, பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து தாலிபான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரீசெண்டாக வந்து எக்ஸில் வந்து தாலிபானோட அஃபிஷியல் பேஜ்லேருந்து ஒரு போஸ்ட் ஒன்று வந்து இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து டூரிசத்தை வந்து வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை, இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு, ஃபுல் கண்ட்ரோல் தாலிபான் கிட்டே வந்துருச்சு, இனிமேல் நீங்கள் டூரிசம்லாம் தைரியமாக வரலாம், நாங்கள் டூரிஸ்டெல்லாம் கேப்சர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் பிரேவ் மேஸ்குலின் மேனும் ட்ரெடிஷ்னல் உமனும் இருக்க இடம், அன்லைக் அமெரிக்கா மாதிரிலாம் கிடையாது, இங்கே நாங்கள் பிரேவாக இருக்க ஆளும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, 100% சேஃப் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. அதுலேயே ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க, ஆப்கானிஸ்தானில் டூரிசம்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போது ஆப்கானிஸ்தான் இஸ் ரெட்டுன்னு போட்டு சில வீடியோஸ்லாம் காட்டுறாங்க. மலைலாம் ரெட்டாக இருக்குது, அந்த மாதிரி சிட்டிலாம் அந்த ரெட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம். இப்போ மலை பாலைவனம் அப்படிலாம் எப்படி இருக்கும், அது ஒரு கலரில். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் இஸ் க்ரீன் காட்டுறாங்க, மலைலாம் க்ரீனாக இருக்க மாதிரி, க்ரீன் சிட்டி அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. அப்புறம் ஆப்கானிஸ்தான் இஸ் ஒயிட்டுன்னு காட்டுறாங்க, ஆப்கானிஸ்தானில் வந்து அந்த பனிமலை அந்த மாதிரி. ஆப்கானிஸ்தான் மோஸ்ட்லி வந்து மலைங்க தான், ஃபுல்லாக நம்ம லேக்கு நிறையா இருக்குது, மலை அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து மசூதி அந்த மாதிரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசூதியெலாம் இருக்குது. இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் போனால் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ எக்ஸில் வந்து அவங்க ட்வீட் பண்ணோடனே நிறைய பேர் கேட்குறாங்க கீழே, இப்போ லேடிஸ்லாம் வந்தால் ஸ்கீயிங்லாம் பண்ணலாமா இந்த பனிமலையில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவோன்னா, லேடிஸ் மோஸ்ட்லி வந்து வீட்டில் அவங்களோட மேஸ்குலின் பேபிஸை பார்த்துக்கிட்டா நாங்கள் ரொம்ப நல்லதாக ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் எப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்காங்க. இப்போ வெளி உலகத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க. உமன்லாம் வந்து ஸ்கூல் போகக்கூடாது, காலேஜ் போகக்கூடாது, ஒர்க் பிளேஸ்லலாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி மோஸ்ட்லி வெளியே வரமாட்டாங்க. அப்படியே வெளியே வந்தால் அவங்க அந்த ட்ரெடிஷ்னல் பருதா போட்டுட்டு தான் வரணும், அந்த மாதிரி இருக்காங்க. அதனால தான் சண்டை வந்ததுன்னே சொல்கிறாங்க. இப்போ தாலிபான் வந்து எப்படின்னா, அவங்க ஒரு கருத்தை எடுத்திருக்காங்க. இப்போ அந்த கருத்துப்படி உமன்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், அவங்க ஃபேஸை வெளியே காட்டக்கூடாது, படிக்கக்கூடாது, அந்த மாதிரி இது. இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர வர உமன்ஸ் படிக்க போகிறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை வந்தது காரணமே அந்த உமன் வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி டூரிசம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் மக்கள் அந்தளவுக்கு தைரியமாக போவாங்களாம் தெரியும். ஏன்னா ரோடு ஃபுல்லாக துப்பாக்கிச்சு தான் சுற்றிட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணலாம் கத்தனாலே இப்படி எடுத்து பார்ப்பாங்க போல, என்ன கத்துறேன். அது இல்லாமல் இந்த லேடிஸை வந்து வீட்டிலே இருக்க சொல்கிறது எதுக்குடா, நாங்கள் ஏன்டா டூரிஸ்ட் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ஃபேமிலிக்கான பிளேஸாக இருக்காது. பேச்சுலராக வந்தீங்கன்னா ஜாலியாக கூட இருக்க முடியுமான்னு தெரியல, ஏதாவது பார்ட்டி கிட்டி பண்ணாலே டுமான ஒரு சவுண்ட் கேட்கும், உடனே எல்லாம் சைலண்ட் ஆகிடுவோம் போல இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரொம்ப பழமைவாதமாக இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த வெளி உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கும் வந்து டூரிஸ்ட் வந்து பயங்கரமான இடம்லாம் ஒன்றும் சொல்ல மாதிரி, மலைங்க இருக்குது, லேக் இருக்குது, அந்த மாதிரி தான். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அதுலேயே கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தங்க, பரவாயில்லையே இப்போ தாலிபானே எக்ஸில் போஸ்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்க தாலிபான் தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எக்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதோட எலான் மாஸ்க்கு வந்து ஆப்கானிஸ்தான் தேவை, ஏன்னா இங்கே லித்தியம் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்குது, ஏன்னா அவர் எலக்ட்ரிக் கார்லாம் பண்ணிகிட்ருக்காரு, கண்டிப்பாக எங்களோட தேவை வந்து எலான் மாஸ்க்கு தேவை அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருந்தாங்க. ஆப்கானிஸ்தானில் வந்து மினரல்ஸ் வந்து கொட்டி கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டூரிசம் இருக்குதோ இல்லையோ இந்த எனர்ஜிக்காக வந்து நிறைய கண்ட்ரிஸ் அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆப்கானிஸ்தான் போர் முடிஞ்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து தப்பிச்சு போனவங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலலாம் சேஃபாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டூரிசம் ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாம் ஓகே, டூரிசம்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த உமனும் கொஞ்சம் படிக்க வச்சாங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, என்ன தான் அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்க முடியுமா, ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்ட்டு படிப்புலாம் இருக்கிறது வந்து அது வந்து தப்பு தானே. இப்போது என்ன தான் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான், இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கானுங்க, அதுக்கு இந்த ட்ரெடிஷனாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் அதே சமயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது, இந்த ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது, வெளி உலகத்தை காட்டக்கூடாதுன்றது வந்து இப்போ வளர்ந்து வரும் காலத்தில் கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் படிக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.